கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் அதிகாலவில்லை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே அநேக குடும்பத்திலே அதிகாலவில்லை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய டைரி இருந்தால் எடுத்து எழுதி வைக்கலாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 3:26, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்றான். பொல்லாங்கிலிருந்து விலகுனா மட்டும்தான் ஆசீர்வாதம். தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, விலக்கினா பொல்லாத காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படும். இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே பொல்லாத காரியம் தொடருதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வேதத்திலிருந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். 1 Thessalonians 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். காலை வேளையில் தூங்கி எழுந்துச்சோன்னே செல்போன்ல அழகா மெசேஜ் கேட்குறீங்க, நல்ல அழகா ப்ரேயர் பண்றீங்க. பகல் நேரத்துல செல்போன் நம்ம கையில தான் இருக்கு, நைட் நேரத்துல செல்போன் நம்ம கையில தான் இருக்கு. அதில் எத்தனையோ பொல்லாத காரியம் தான் வருது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கடைசி காலத்திலே வீம்பு, வைராக்கியம் இப்படி நிறைய இருக்கு சப்ஜெக்ட். வீம்புல மேன்மை பாராட்டுவாங்க சொல்லி போட்டிருக்கு. பொல்லாத காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது பொல்லாத காரியம் சொல்லி தெரிஞ்சுட்டு அப்படின்னா விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ஏன்னா 24 மணி நேரம் நம்ம வந்து பூமியில தான் வாழ்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்காங்க. மிச்ச வீட்டில் 3 பேர் நல்ல படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, கேம் அடிமை எல்லாம் நடக்கும் உலகத்துக்குள்ள. நமக்கு எது பொல்லாத காரியம் அப்படின்னு சொல்லி தெரியுதோ அதுலேருந்து நம்ம விட்டு விலகணும். பொல்லாத காரியம் எது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த காரியமாக இருந்தாலும் விட்டு விலகணுமா. காலையிலேருந்து ராத்திரி வரையும் நம்ம எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பொல்லாத காரியத்திலே எதிலே நம்ம சிக்கிக்கொள்கிறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் அன்பு இருக்கும்போது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு இருக்கும்போது மற்றவர்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள். பொல்லாங்கு செய்யாது அந்த வேர்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். பைபிள் இருந்தால் நீங்க எடுத்து நோட் பண்ணிக்கலாம். 13:10 ஒரு குடும்பத்தில் அன்பு இருக்கும்போது மற்றவர்களுக்கு தீமையான காரியம் செய்யாது. அதை செய்யாதுன்னு அந்த வேலை நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்போ பொல்லாங்கிலிருந்து விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம். பொல்லாங்கு இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தில் இருக்கிறவங்க பொல்லாங்கு செய்ய மாட்டாங்க. அந்நிய பாஷை கூட பேசிடலாம், அபிஷேகம் கூட பண்ணப்பட்டலாம், ஆனால் அன்பு இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் இன்னும் பரிபூர்ணம் அடையலை. கோபம் வந்துச்சுன்னா சில நேரத்தில் வீட்டில் சடக்குன்னு கோபப்பட்டுருவேன்.
அப்புறம் ஐயோ கோவப்பட்டனே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பேன். இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, மாம்சத்தினுடைய கிரியையில் கோபமும் ஒன்று இருக்கு. கோபப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் சரி அன்பு மட்டும்தான் இருக்கணும். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. குடும்பத்திலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே எல்லார் மேலேயும் பாசமாக இருக்கிறவங்க எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொள்வாங்க. அன்பு இருக்கிறவங்க சகித்து கொள்வாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பூரண அன்பு இருக்கும்போது அவங்க பொல்லாத காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. எப்படி பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கோ, அதே போல பரிபூர்ணமான அன்பு இருக்கும்போது அவங்க பொல்லாங்கு செய்ய மாட்டாங்க, பொல்லாத காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஏன்னா உலகத்துக்குள்ள நிறைய பொல்லாத காரியம் தான் இருக்கு. என் வாழ்க்கையில் நான் உலகத்தில் சராசரி ஒரு மனுஷனாக வாழ்ந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஏகப்பட்ட சட்டம் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொல்லாத காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பொல்லாங்காய் தோன்றிய எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க, வெளியில் வந்துருங்க அப்படிங்கிறது. ஆனால் அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. மார்க் 7:21-23 வரைய வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும் பொல்லாத காரியம் என்ன. ஒரு 13 காரியம் இருக்கு. பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டதனம், கவடு, காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு. இந்த 13 கேரக்டர் பொல்லாத காரியம். இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்துதான். ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறதுனால ஆசீர்வாத தடை காணப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 13 கேரக்டர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படுது. பொல்லாத சிந்தனை இருக்கும்போது தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் தான் இருக்கேன், 24 மணி நேரம் என் சிந்தனைக்குள்ள நான் பொல்லாத காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பரலோகத்துள்ள தேவன் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, விபச்சார எண்ணங்கள், விபச்சாரம், கள்ள தொடர்பு, வேசித்தனம், இன்னுமாக தீமையான காரியம், அசுத்தமான காரியம், இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் எப்படி ஆசிரிப்பார். மூணாவது, வேசித்தனம், அது கூட வந்துடும். கொலை பாதகங்கள், சொந்த சகோதரன்ட்ட அன்பு குறானா கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் அன்பு கூறாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க கொலை பாதகங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் மாமியாருக்கு ஒரு 2 இட்லி வச்சு கொடுக்க மாட்டாங்க, மருமகளை தாம்பிள்ளே போல பார்க்க மாட்டாங்க, அன்பு கூற மாட்டாங்க. அன்பு கூறாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கொலை பாதகன்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும் பத்தாது, கீழ்படினும். என்னையும் சேர்த்து தான், நானும் கீழ்படினும். கீழ்படிஞ்சால் தான் ஆசீர்வாதம். அடுத்தாப்புல களவு. சில வீட்டில் லைட்டாக கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுடுவோம், களவு. வெளியில் போய் எடுக்கிறது அது வேறு, வீட்டுக்குள்ளே எடுத்து வைப்பாங்க. ஏன்னா வீட்டில் பணம் தட்டுப்பாடு இருக்கும், இருக்க பணத்தெல்லாம் எடுத்து எடுத்து வைப்பாங்க. களவு, பொருளாசை. பொருளாசை நிறைய குடும்பத்தில் பொருள் வேணும் பொருள் வேணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத பொருளாக இருக்கும், பொருளாசை. துஷ்டதனம், துஷ்டதனம் கெட்ட கேரக்டர், கெட்ட தனம். கவடு, பொய் மட்டும்தான் வரும். காமவிகாரம், வன்கண். அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்ப்பாங்க, அசையாக பார்ப்பாங்க, இந்த வீட்டில் என்ன பொருளாக இருக்க, வன்கண், வன்கண்ணோடு பார்ப்பாங்க. லாஸ்ட்டு 14 பார்த்தா அவங்க வீட்டில் வாங்கி வச்சுப்பாங்க, நம்ம வீட்டில் இது வேணும் சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க, வன்கண். அடுத்தப்பில் தூசணம், கெட்ட வார்த்தை, பெருமை. நான் தான் வீடு கட்டினேன், இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன், இதையெல்லாம் நான் தான் செஞ்சேன், பெருமையான காரியங்கள் மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்தப்பில் மதிகேடு, மூளை இல்லாத ஒரு கேரக்டர். இந்த 13 பொல்லாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதையெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்துமா. தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் உள்ளே இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படும். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள 15 விதமான தடைகள். உங்கள் வீட்டில் ஒரு டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வைக்கலாம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள
15 விதமான தடைகள். இந்த 15 பாயிண்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்துள்ள தேவன்ட்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துள்ள காரியங்கள் கிடையாது, பரலோகத்துள்ள தேவன்ட்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கற்பத்தின் ஆசீர்வாதம், வம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே தேவன் தருவார். சில குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்கும், அந்த குடும்பத்தில் போய் பார்த்தா நிறைய பிரச்சனைகள். என்ன பிரச்சனை பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று பொல்லாத சிந்தனையாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், வேசித்தனமாக இருக்கலாம், கொலை பாதகன், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதியேடு, இதையெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்திட்டுருக்கு. பரலோகத்தில் தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் சராசரி உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன்தான், ஒரு வியாபாரி. நான் ரட்சிக்கப்பட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஏகப்பட்ட சட்டம்தான் பைபிள் எழுதி வச்சிருக்கு. மனம் திரும்பணும் சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருக்கேன், இன்னும் மனம் திரும்பிகிட்டே இருக்கேன். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மனம் திரும்பிக்கிட்டே இருக்கேன். மனம் திரும்பும்போது தான் பரலோகத்தில் தேவனை நீ ஆசை வைப்பார். நான் மனம் திரும்பும்போது தான் நான் உங்கள்கிட்ட உண்மையாக பேச முடியும். நான் மனம் திரும்பும்போது தான் என் இதயத்துக்குள்ளே குத்தப்பட்ட அந்த காரியம் இருக்காது. நான் மனம் திரும்பணும். நான் மனம் திரும்பினா தான் உங்கள்கிட்ட பேச முடியும். அப்போ பைபிள் ஃபுல்லாக எப்படி இருக்கு அப்படின்னா மனம் திரும்பும்போது இதயத்துக்குள்ள சமாதானம், மனம் திரும்பும்போது பரலோகத்தில் தேவனை நீ ஆசீர்வதிக்கிறார், மனம் திரும்பும்போது தீர்க்காயுசரார், மனம் திரும்பும்போது நித்திய ஜீவனத்தில் போக முடியும், மனம் திரும்பும்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும், மனம் திரும்பும்போது அபிஷேகம் பண்ணுகிறார், மனம் திரும்பும்போது வரங்கள்லாம் நிரப்புகிறார், மனம் திரும்பும்போது கனிகளெலாம் நிரப்புகிறார். மனம் திரும்பினா மட்டும்தான் நன்மை செய்ய முடியும், மனம் திரும்பினா மட்டும்தான் நற்கிரியை செய்ய முடியும். ஒரு குடும்பத்தில் 13 கேரக்டர் உள்ள இருக்கு, அவங்களால எப்படி நன்மை செய்ய முடியும் யோசித்து பாருங்க. யாக்கோபு 3:8-10 ஆகிய வசனங்கள், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அடுத்தாப்புல, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இப்போ என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி வாழ்கிறேன், அந்த ரெண்டை என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என் நாவிலேருந்து நான் எப்படி கோபமாக பேசுகிறேன், எரிச்சலோடு எப்படி பேசுகிறேன், கோபமாக எப்படி பேசுகிறேன், எப்படி தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறேன். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. சில குடும்பத்தில் நல்ல கோபத்தில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி சண்டை போடுறாங்க, முதல்ல நாவு தான், அதை அடக்கியாச்சு அப்படின்னா பிரச்சனை வராது. ஒரு வீட்டில் ஏன் டைவர்ஸ் ஆச்சு, ஏன் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நாவை அடக்கியிருக்க மாட்டாங்க. முதல்ல பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கணும்னா நாவு. நாவை அடக்கியாச்சு அப்படின்னா தீர்க்காயுசோட வாழ முடியும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், பரலோகத்தில் தேவன்கிட்ட இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கீழே அழகாக எழுதப்பட்டிருக்கு, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. இப்போ விஷ குப்பி அந்த விஷம்பாங்க, விஷ பாட்டில் அப்படிம்பாங்க, அது எங்கே இருக்குது, நாவில் தான் இருக்குது. ஒரு குடும்பத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, முதல்ல எதில் ஆரம்பிக்கிறாங்க, நாவு. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் அடங்காத பொல்லாங்குள்ள அந்த நாவு இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே எப்போதும் கொஞ்சம் சண்டை அதிகமாக வந்துட்டு. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கோவப்பட்டிருக்கேன், எரிச்சலோட இருந்திருக்கேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நடந்திருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வீட்டில் மனைவி இருக்கிறாங்களா அன்பு கூறுங்க, புருஷன் இருக்கிறாங்களா அன்பு கூறுங்க, கணவன் மனைவிக்குள்ள அன்பாக இருங்க, வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களா அன்பாக இருங்க. அன்பாக இருந்தால் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். அன்பு இல்லாத இடத்துல தேவன் எப்படி வாசம் பண்ண முடியும், அந்த இடத்துல தான் சத்துரு வாரான். அதனால தான் ஆசீர்வாத தடை காணப்படுது.
இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், தடையாக இருக்கிற 15 காரியங்கள். தடையாக இருக்கிற 15 காரியங்கள். 15 காரியங்களில் மார்க் 7:21-23 வரையே 13 பாயிண்ட் இருக்கு. 14th பாயிண்ட் யாக்கோபு 3:8-10 அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. நாவுனால ஆசீர்வாத தடை காணப்படுது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒரு குடும்பத்திலே துதிக்கவும் செய்கிறாங்க, சபிக்கவும் செய்கிறாங்க. எப்படி சபிக்கிறாங்க? வீட்டில் சில குடும்பத்தில் மாமியாரை போய் தேவையெல்லாம் பேசிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா மருமலை தேவையெல்லாம் பேசிடுவாங்க. கொஞ்ச நாள் வச்சு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக சண்டை வந்துடும். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா நிம்மதி இருக்காது. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, அன்பு கூறாமல் இருக்கும்போது தான் ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வருது. அப்போ முழு பைபிள் ஃபுல்லாக அன்பு 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 கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணிறார். அன்பு கூறாமல் சண்டை போடும்போது அந்த இடத்துல சத்துரு வாரான். சத்துரு வரும்போது தான் நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிய அளவுக்கு பல தடைகள் வருது. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையிலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ அன்பு கூற பழகுங்க. அன்பு கூறும்போது 99% பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். நம்ம அன்பு கூறும்போது தேவன் நம்ம இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுறார். இப்படி தான் பைபிளில் ரெக்கார்ட் இருக்குது. அதனால் அன்பு கூறும்போது தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுறார். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. பிரச்சனை எங்கள் பிரதர் ஒரு வீட்டில் வருது அப்படின்னா நாவு தான் முதல் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாவு தான். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, எப்போ சண்டை வந்துச்சு அந்த நாவு தான். ஏன் வீட்டில் வறுமை வந்துச்சு அது நாவு தான். பிரச்சனை ஏன் வந்துச்சு நாவு தான். ஆசீர்வாத தடை யாரு? நாவு தான். நாவு தான் 90% பிரச்சனைக்கு பிரச்சனை காரணம். ஏன்னா அந்த 13 கேரக்டர் இருக்குல்ல, அதையெல்லாம் நாவுலேருந்து தான் பேசுவாங்க. மனுஷருடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் இப்படிலாம் சொல்லிட்டு இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு போட்டுருக்கு. உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ அந்த 13 கேரக்டர் எங்கே வருதுன்னா நாவில் தான் வருது. மனுஷனை தீட்டுப்படுத்துகிற அந்த எல்லா காரியமும் நாவு. நாவை அடக்கியாச்சு அப்படின்னா அந்த 13 கேரக்டர் எந்திரிக்காது. அடுத்தாப்புல பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். என் வாழ்க்கையிலலாம் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் 2016 தான். அதுக்கு முன்பாக நான் உலகத்துலலாம் வாழ்கிறேன். எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது தெரியாது. ஏன்னா 11 வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். எத்தனை மிஸ்டேக் இருக்கும் யோசித்து பாருங்கள். என் பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிங்கப்பா. 5 வருஷம் அழுது ஜோ பண்ணியிருக்கேன். இன்னும் ஜோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. கெட்டு போயிருந்தாங்க. பாவம் பண்ணும்போது கெட்டு போயிருந்தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வசனத்துக்கு கீழ்படிந்து கடைபிடிக்கிறோமோ, கற்பனையை கை கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். பைபிள் ஃபுல்லாகவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பல மெத்தட் இருக்குது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருக்கு முயற்சி பண்ணுங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலேருந்து புறப்படலாகாது. தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலுடைய உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். அதான் பிரச்சனை. அப்போ நாவு தான் பிரச்சனை. யாக்கோபு 4:15-16 ஆகிய வசனங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஹலலுயா, பொல்லாங்காய் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நான் நாளைக்கு அதை செஞ்சிருவேன், நான் அப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி ஏகப்பட்டதை வீம்பில் மேன்மை பாராட்டிடுவாங்க. அதை எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதத்தில் நிறைய குடும்பத்தில் பணம் தேவை இருக்குது.
நான் அஞ்சாம் தேதி தரேன், நான் ஏழாம் தேதி தரேன், நான் பத்தாம் தேதி தரேன் சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் பத்தாம் தேதி பணம் வருமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவன் தந்தாதான் உண்டு. அப்போ தேவனுக்கு சித்தமானால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு அப்படின்னா தேவன் நமக்கு உதவி பண்ணுவார். ஆனால் நம்ம சொந்த முயற்சியில் நம்ம சொல்லும்போது அது நமக்கு பிரச்சனையாக மாட்டிக்கிடுது. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். தேவனுக்கு சித்தமான நான் கண்டிப்பாக அஞ்சாந்தேதி தந்துடுவேன், தேவனுக்கு சித்தமான நான் கண்டிப்பாக பத்தாந்தேதி தந்துடுவேன், ஏன்னா தேவன் தான் பணத்தை தரணும் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். அந்த வேடை எப்படி கொண்டு வர்றாரு, உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அப்போ அந்த 15 பாயிண்ட்ல மார்க் 7:21-23 பாயிண்ட்டு, யாக்கோபு 3:8-10 ஆகிய வசனங்களில் ஒரு பாயிண்ட், அடுத்தப்பில் யாக்கோபு 4:15-16 ஆகிய வசனங்களில் ஒரு பாயிண்ட், வீம்பில் மேன்மை பாராட்டும் போது அது பொல்லாங்க இருக்கு. இன்றைக்கி இந்த 15 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ரோமர் 2:9 எழுதப்பட்டிருக்கு, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் இந்த 15 கேரக்டர் இருக்கும்போது பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 15 கேரக்டர் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க இருதயத்துக்குள்ளே அவங்க ஆத்மாவுக்குள்ளே உபத்திரம் வியாகுலம் உண்டாகும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். துன்பம், கவலை, வேதனை, நெருக்கடி இதெல்லாம் இருதயத்துக்குள்ளே இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஏன் நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படின்னா, நாவை அடக்கி வைக்க மாட்டாங்க, வீம்பில் மேன்மை பாராட்டுவாங்க. அடுத்தாப்புல ஒரு 13 கேரக்டர் உள்ள இருந்து தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் மனுஷனை. அப்ப மனுஷனை தீட்டுப்படுத்துற ஒன்று இருக்கு, நாவுனாலே கரைபடுற ஒரு காரியம் இருக்கு, வீம்புகளிலே மேன்மை பாராட்டி பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. பொல்லாங்காய் தோன்றிய எல்லாவற்றையும் விட்டு விலகும் போது நம்ம குடும்பத்தை கத்துற ஆசிரியர் நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னா, பொல்லாத காரியம் செய்யும்போது ஒளியை பகைக்கிறான், இயேசுவை பகைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். ஒரு மனுஷன் விபச்சார அடிமையில் இருக்கும்போது, வேசித்தனத்தில் இருக்கும்போது, கொலை பாதத்தில் இருக்கும்போது, பொருளாசையில் இருக்கும்போது தேவனை தேட மாட்டாங்க. வாயில கெட்ட வார்த்தையா பேசிட்டு போது தேவனை தேட மாட்டாங்க, வீம்புல மேன்மை பாராட்டும் போது தேவனை தேட மாட்டாங்க, நாவுனாலே தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு போது தேவனை தேட மாட்டாங்க. தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கும் போது அவங்க தேவனை தேட மாட்டாங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று எழுதப்பட்டு, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே பொல்லாத காரியம் இருக்கக்கூடாது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், இயேசுவை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இயேசுட்ட வரமாட்டான். ஏன் இயேசுட்ட வரமாட்டேங்க அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு 15 காரியம் இருக்கு, தீட்டுப்படுத்துகிற ஒரு 13 காரியம். அது மாத்திரமில்ல, நாவிலிருந்து விஷம் போல வரக்கூடிய வார்த்தைகள், அடுத்தபுல வீம்பு, அதாவது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ எல்லாமே நாவு தான், கரைப்படுத்துகிற எல்லாமே எங்கே இருக்கு அப்படின்னா நாவில் தான் இருக்குது. வீம்பு நாவில் தான் வீம்பு பேசிகிட்டு இருப்பாங்க, நாவுனால தான் கரைப்படுத்துகிற அளவுக்கு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. 13 காரியம் தீட்டுப்படுற காரியமும் நாவுலேருந்து தான் வருது. இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஆத்மாவுக்குள்ளே வந்து தேவையில்லாத உபத்திரம் வியாகுலம் உண்டாகும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், கர்த்தரை பகைக்கிறான். கர்த்தரை பகைக்கும் போது எப்படி ஆசீர்வாதம் வரும்? அதனால் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க, கண்டிப்பாக குடும்பத்தை அர்ப்பணிப்பார். இன்றைக்கி நம்ம பேசின ஒரு பெரிய சப்ஜெக்ட், உங்கள் வீட்டில் டைரி இருந்தால் எடுத்து எழுதி வைங்க, டெய்லி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குடும்பத்தை ஆசீர்விப்பார். கண்கள் மூடி
நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த மாதத்திலே அப்பா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு பல மெத்தட் இருக்குப்பா. எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் நாவு தேவனுக்கு பிரியமானபடி மட்டும்தான் பேசணும். எந்த ஒரு பொல்லாத காரியத்திலையும் வாயை தரக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த மாதத்தை எங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஆசிரிங்க. காலையில் அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. உங்களுடைய கிருபையை நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் முடுங்க. ஆவிக்குரிய ஒம்பது கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒம்பது வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. பரிசுத்தாவில் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஜப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. கால வேளையில் உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறங்க, பாரத்தை நீக்கி போடுங்க. இன்னைக்குள்ள தேவைகள் கற்று சந்திக்க வேண்டும். கால வேளையில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்துக்கெல்லாம் ஆயிரம் மடங்கு ஆசிரியப்பா. கால வேளையில் அப்பா கற்பத்தினியாக ஜெபிக்கிறங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ள கற்று கிருபை செய்யுங்க. மாசமாக இருக்கிற தாயும் பிள்ளையமாக கற்று ஆசிரியங்க. டெலிவரி ப்ரோக்ராம் கத்தர் கொடுங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிற கத்தர் கொடுத்து வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் எனக்கு கத்தை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க, வேதனை. அன்புக்கு ஒரு ஆள் இல்லை. சில குடும்பத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, விக்கிற வழிபாடு மாந்திரிங்க, பிள்ளி சுமை ஏவல். சில குடும்பத்தில் கஞ்சா பழக்கம் போயிலே, ட்ரக் அடிட்டு எத்தனையோ பாவ பழக்கத்தில் இருக்காங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு கத்தர் உதவி செய்யுங்க. மனம் திரும்பி வழக்கத்தை கிருபித்தாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். யாரெல்லாம் மிஷினரி ஒழித்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசைவீங்க. வெளிநாட்டில் இருக்காங்க எல்லா குடும்பத்தையுமே கத்தர் கொடுங்க. ஆயிரம் தலைமுறைக்கு ஆசைவீங்க. வீடு கட்ட வேண்டும்னு ஆசைப்படுறாங்க. தடைகளை நீக்கி கத்தர் வாசல் தரந்தாங்க. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை ஏமாற்றம். அந்த குடும்பத்துக்கெல்லாம் கத்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டும் கெடுக்கணும். தேவையில்லா எண்ணங்களோ தேவையில்லை சிந்தனை எதுவும் வரக்கூடாது. அதிகால வேலை யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் நிரப்பி ஆசிரியர் ராஜா. உங்களுடைய கரம் தொட்டு ஆசுறீங்க, உள்ளத்துல எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசுறீங்க. கத்தர் பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். காலவெளிலே அப்போ போர்ட் தொழில் போடுறாங்க, விசைப்படமாக காலவெளியில் விவசாயத்துக்கு போடுறாங்க, காலவெளியில் வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனிக்கு போடுறாங்க, வேலைக்கு போடுறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் செய்கிறாங்க. இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் எல்லாரையும் கத்துடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் கரம் தொட்டு ஆசுறீங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்து, உண்மையாக வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து, கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கத்தை கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் சில குடும்பத்தில் பலவீனத்தோடு அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கங்க, ஐசியூவில் இருக்கங்க, படுத்த படுக்கையில் இருக்கங்க, வயசாயிட்டு மாத்திரை அதிகமாக இருக்கங்க, பல பலவீனத்தில் ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தீர்காயு தர வேண்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கர்த்தருடைய அப்பா அந்த பெரிய கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றுக்கொள் ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. பரம வைத்தியர் இறங்கி வந்து உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. இந்த நாளையும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. நாங்கள் கத்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றாங்க. புது வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க, விசாக்காக ட்ரை பண்ணுறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கத்த கிருபை செய்யுங்க. கடனில் போராடுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாதத்தில் தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியில் பேச மாட்டுக்காங்க, சண்டை சச்சரவு எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். சில குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறாங்க. அந்த குடும்பத்தை சமாதானத்தெல்லாம் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துவாங்க. கத்தருடைய நாம மகிழ்விடட்டும். எங்களுடைய குறைகளை மன்னிங்க. எங்களுடைய வாழ்க்கையில் கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியத்தையும் மன்னிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய கையின் கிரியில் ஆசிரிங்க, அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணியில் ஆசிரிங்க. எல்லா குடும்பத்தையும் பல மடங்கு ஆசிரிக்கிறோம். பலகனைகளை திறந்து ஆசிரிங்க. தேவையுள்ள என்னென்ன காரியம் எல்லாவற்றில் கத்தர் ஆசுரத்தை கட்டுங்க. உமக்கு பிரியமானபடி மட்டும் நாங்கள் வாழணும்ப்பா. தேவன் அருளி அப்போ மெனிசானலே உங்களுடைய கரத்தில் படிக்கிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக செய்தி கேட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். நாங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் வர வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருக்கு. குறைகளை மன்னித்து கிருபையாக மன்னித்து அப்பா எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா குடும்பத்தையும் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக நாங்கள் காணப்படணும். இந்த நாளின் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. அவங்க இதயத்தில் என்ன பாரம் இருக்கோ, வேதனை இருக்கோ, கண்ணீர் இருக்கோ, துக்கம் இருக்கோ, அதை எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரிங்க. தேவனார்ல அப்போ மினிசன் மூலியமாக இரவும் மூலமாக ஜெபிக்கிறாங்க, தாங்குறாங்க. அப்பா
சேனலுக்காக ஜெபிக்கிறவங்க எல்லா குடும்பத்தையுமே கர்த்தரே ஆசிரியங்கப்பா, கர்த்தரே ஆசிரியங்கப்பா, கர்த்தரே ஆசிரியங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய பாதவில் சாஸ்டமாக தாழ் தரமணிக்கும் துதிகா நான் மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடுவோம். இயேசு கிருஷ்ணன் பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுள்ளதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராய் கிருபையும் பிதாவாகி இதோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அன்பு கொடுப்பதாக ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஜப குறிப்பு இருந்தால் வாட்ஸ்அப் மூலயமா தெரியப்படுத்துங்க. 9363064181 நம்பரை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எத்தனையோ குடும்பத்திலே ஜப குறிப்பு வந்து கொண்டிருக்கு. கர்த்தரும் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசிரிப்பார். நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் கர்த்தர் பிரியமானவர்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.